ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு சுவையை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த மீன் வாங்கினாலும் இந்த முறையில் ஒரு முறை நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள். இனி மீன் குழம்பு செஞ்சாலும் இந்த முறையில் தாங்க செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே அளவுகளோட இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணி நம்ம பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் மேலே கடாயை வச்சுருக்கேன். இதில் 100 ml வந்து கடலெண்ணெய் சேர்க்குறேன். கடலெண்ணெய் இன்னும் நல்ல நறுண்டத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கங்க, மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கருவடகம் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட கருவடகம் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ கருவடகம் நல்லா பொரிஞ்சதும் இதில் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 1 பாதியமாக தட்டிட்டு சேர்க்குறேன். மீன் குழம்புக்கு எப்பவுமே சின்ன வெங்காயம் சேருங்க, சுவை நல்லாயிருக்குங்க. இதில் 1/50 கிராம் அளவுக்கு பூண்டை நல்லா தட்டிட்டு 1 பாதியமாக சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் பூண்டும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் புளியை வந்து 50 கிராம் புளியை வந்து 300 ml தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்குங்க. ஊறின புளிக்கரைசலை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் எல்லாம் கைகளால் இது போல் பிசைஞ்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ புளிக்கரைசலை நான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இது கூடவே 2 தக்காளி பழமும் பிரிஞ்சு விட்டுக்கலாங்க. நல்ல பழுத்த பழமாக இது போல் நல்லா நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது நல்லா புளி கரைசலில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் தக்காளியை புளியில் நல்லா கரைச்சிட்டு மீன் குழம்பு செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. இந்த கட்டாயம் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள். இனி எப்போவே இந்த முறையில் தாங்க மீன் குழம்பு செய்வீங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. தக்காளி பழத்தை நல்லா புளியோடு கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க குழம்பை. இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மிதமான தீயிலே கொதிக்கி விடுங்க. இடையில் கலந்து கலந்து விடுங்க. இப்போ நான் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. எந்த மீனாக இருந்தாலும் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா சிலேப்பி மீன் சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப கலந்து விடக்கூடாது. லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடுங்க குழம்பை மீடியம் ஃப்ளேமில். ஒருவேளை நீங்கள் சங்கரா மீன் இல்லை கார மீன் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கி விட்டால் போதும். சங்கரா மீனும் கார மீனும் சீக்கிரம் வெந்துடுங்க. மற்ற மீன்கள் சேர்த்து 5 நிமிஷம் கொதிக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தழை சேர்த்துருக்கேன். சுட சுட இது போல் கலந்து விடக்கூடாதுங்க. நான் எடுத்து காமிக்கிறது தான் சுட எடுத்து காமிக்கிறேன். சூடாக கலந்து கொடுத்தீங்கன்னா மீன் உடச்சிருங்க. இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் மீன் குழம்பு செய்து பாருங்கள். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். சீக்கிரம் கெட்டும் போகாது. மீன் குழம்புக்கு எப்பவுமே புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக வைங்க. அப்போ தான் கவுச்ச ஸ்மெல்லும் தெரியாமல் இருக்கும், குழம்பு சீக்கிரம் கெட்டும் போகாமல் இருக்கும். இப்போ நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க.
சாதத்துக்கு, இட்லி தோசைக்கு, மறுநாள் தண்ணி சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுங்களோட இந்த மீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.